மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் திண்ணை. ஈடேறுமா கமலினிடம் நாளை நமதே திட்டத்திலிருந்து திரு துரைக்கர் நான் நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கிறோம். திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற குரல் வந்து தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் போதும் கூட எதிரொலிக்கும். இது முந்தைய தேர்தலில் கூட அது மாதிரியான எதிரொலிப்பு வந்துச்சு. அதற்கான பலன்கள் அது வேறு விஷயம். இப்போதும் கூட அது தொடர்ந்து ஒலிக்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாற்று என்ற ஒரு முழக்கத்தை திரு கமல் அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது உண்மையான மாற்றாக அவர் பார்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது தான், இந்த மாற்றத்தை நோக்கி ஏற்கனவே எடுத்த ஐயா உதயமுத்து சொன்னேன். அதுக்கு அடுத்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் என்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் களத்துக்கு வந்தார். மக்களோடு தான் கூட்டணி, கடவுளோடு தான் கூட்டணி, யாரோடும் நாங்கள் சேர மாட்டோம், நான் தான் உண்மையான மாற்று என்று களத்துக்கு வந்தபோது ஒரு 8-10% வாக்குகள் வரைக்கும் அவர் வாங்கினார். ஆனால் வெற்றி என்று பார்த்த பொழுது அவர் ஒருவர் மட்டுமே ஜெயிச்சு வந்தார். அதற்கு அடுத்து அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததுக்கு பிறகு, கூட்டணி வைத்ததுக்கு பிறகு தான் ஒரு பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்கிறது. அதிமுக அதாவது திராவிட கட்சியினுடைய வாக்கு வங்கியின் பின்னணியில் தான் அவரால் அங்கே வர முடிகிறது. ஒன்று, அடுத்த நிலை அவர் எடுத்து வருகிற பொழுது இன்றைக்கி 4-5% அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அது பல்வேறு சூழல்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டணி, தேமுதிக கூட்டணி வைத்த போது கூட அப்போது அதிமுகவிற்கு தேமுதிகவினுடைய கூட்டணி தேவையாக இருந்ததா? தேவைங்கிறது ரெண்டு கட்சிக்குமே இருக்கு. திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி இருக்கு, அவங்க கூட்டணி அமைத்து தான் ஆட்சிக்கு வர்றாங்க, அது வேற விஷயம். எப்படி வந்து அதிமுகவிற்கு தேமுதிக ஓட்டு பயன்பட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது அதே வாதத்தை அப்படி மாற்றி வைக்க முடியும்? நிச்சயமாக நிச்சயமாக, அதுல எந்த கருத்தும் இல்லை. நீங்க வந்து ஒரு 70-30 இருக்கலாம், அது 60-40 இருக்கலாம், 80-20 இருக்கலாம், அது வேற. நீங்க வெற்றிக்கு அது துணை, நான் மாற்று கருத்து சொல்லல. ஆனால் மாற்றத்தை நோக்கி சொல்றேன், ஒரு 6 அரசியல் கட்சிகள் ஒன்றிணையுது. மதிமுக, திமுக, தமாகா, சிபிஐ, சிபிஎம், இந்த 6 கட்சி தலைவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை, எல்லாருமே நல்ல தலைவர்கள். அந்த 6 பேரும் ஒரு மாற்றத்தை நோக்கி, அரசியல் மாற்றத்தை நோக்கி தேர்தலில் வந்தபோது மக்கள் ஏற்கலை. திரு ப சிதம்பரம் அவர்கள் ஜனநாயக ஒரு அமைப்பு வச்சிருந்தார்ல, நண்பர் சகோதரர் ராசிகலப்பன் சொன்ன மாதிரி அந்த 35-40%, இந்த வாக்குகளை நோக்கி தான் நான் என்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். ஒரு 65-70% தான் வாக்குகள் வருது. இது வாக்குகள், இந்த வாக்குச்சாவடிக்கு வராத ஒரு 30-35% வாக்குகள் வெளியில் இருக்கு. அதை நோக்கி தான் என்னுடைய படித்தவர்கள், பண்பாளர்கள், இளைஞர்கள், விவரம் தெரிஞ்சவர்கள், இவங்கள் எல்லாமே வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவரும் களத்தில் இறங்கினார். நிச்சயம் அவராலையும் முடியலை. கடைசியில் அவரும் காங்கிரஸில் ஐக்கியப்பட்டு போயிட்டார். இன்றைய இளைய சமுதாயம், இன்றைய இந்த ஜல்லிக்கட்டு இளைஞர்கள், இவர்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கிறது? இது எதை நோக்கி போகும்? கமலை நோக்கி போகுமா, ரஜினியை நோக்கி போகுமா, மீண்டும் திமுக அதிமுக பக்கமே போகுமா என்பது காலம்தான் தீர்மானிக்கணும். அந்த காலத்தை தீர்மானிக்கிற இடத்துல கமல் அவர்களை இழுப்பதற்கான எதையெல்லாம் முன்னெடுக்கிறார், எப்படி மக்களை போய் அணுகுகிறார் என்பதை பொறுத்து தான் அவர் அணுகுமுறை என்ன ஈடேறுமா இல்லையா என்பது தெரியும். நிச்சயமா. திரு சமரசனுடைய நிறைவு கருத்துக்கள் சொல்லுங்கள். பாருங்க, இந்த தமிழகத்தில் நடிகர் திலகம் என்று பெயர் பெற்று அது வாவூசி என்று சொன்னால் அவரை பார்த்து தான் தெரிந்து கொண்டோம். கட்டபொம்மன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் கணேசன் அவருடைய நடிப்பை பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டோம். ஆகவே அந்த அளவிற்கு உயர்ந்த சிறந்த மக்கள் மத்தியிலே இடம்பெற்ற அவரே ஒரு தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆக முடியவில்லை கட்சி பின்னர். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கமல்ஹாசன் எம்எல்ஏ கூட ஆகலாம், ஆனால் முதல்வராக முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நல கூட்டணி எத்தனை பேர் சேர்ந்தாங்க, மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவில் இருந்தால் எந்த கூட்டணியும் செல்லாது என்பது மிக தெளிவாக தெரிந்த விஷயம் அனுபவபூர்வமாக. அந்த அடிப்படையில் காக்கணாம் பூ மணக்காது, கமல் ரஜினி அரசியல் இனிக்காது. நிறைவு கருத்துக்கள். திராவிட இயக்கங்களுக்கு மாற்று அப்படின்னு சொன்னீங்க, இயக்கங்களுக்கு வேணா அவர் மாற்றா இருக்கலாம், திராவிடத்துக்கு மாற்று கிடையாது. அவரே திராவிட சிந்தனை உள்ளவர். அதனால மறுபடியும் நம்ம வந்து ஒருத்தர் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருப்போம், நம்பிக்கையோட எதிர்பார்க்கறீங்க. ராசியல்பங்களுடைய நிறைவு கருத்து. சிந்தனையாளர்கள் எல்லாம் வந்து வந்தாங்க, சரியான வாக்கு வாங்கல அப்படின்னு சொல்லுகிற போது அப்ப சிந்தனை இல்லாதவர்கள்லாம் வந்து அதிகமா வாக்கு வாங்கிட்டாங்களாங்கிற எதிர்கொள்கையும் எனக்கு தோணுது. அப்படி இல்லை, நல்ல எண்ணங்களோடு நல்ல மனதோடு மக்களை சென்றடைய வேண்டியது தான் முக்கியம். ஒன்று, 35% வாக்குகள் நோக்கியெல்லாம் இல்லை, 100% மக்களின் வாக்குகளை நம்பித்தான் கமல்ஹாசன் அவர்கள் பயணிக்கிறார். ஏன்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. கிராமியமே நாம் தேசியம், தேசம் தேசியம் என்றால் நாளை நமதே. தமிழர், தமிழால்
இணைக்கப்பட்டால் நாளை நமதி இந்த தாரக மந்திரத்தில் பின்வாங்க போவதில்லை. உண்மைத்தன்மை, நேரடியான நிர்வாகத்தினுடைய வெளிப்படையான தன்மை என்பதை கொண்டு சேவை செய்வதன் முக்கியமான நோக்கமாக போகிறார். முதலில் ஐயங்கள் வரும், சந்தேகங்கள் வரும், குற்றச்சாட்டுகள் வரும், எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள தயாராக இருந்து அவர் ஆரம்பிக்கிற இயக்கம் கட்சி மக்களை நோக்கி சொல்லும் வெல்வது என்பது மக்களினுடைய வளர்ச்சி என்று கருதி நான் இந்த நிகழ்வை நான் முடிக்கிறேன். ஒரே ஐயா வந்து திரு கமல் அவர்கள் ஒரு கிராமத்தை எடுத்து அது ஒரு முன்மாதிரியாக உருவாக்கி காட்டிட்டு அப்புறமா அதனுடைய பயணங்கிறார். ஒரு கிராமத்தை எடுத்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 பேரோ 5000 பேரோ கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராமத்தை எடுத்து அவருடைய பணத்தையோ அல்லது மற்றவர்கள் பொதுநல சிந்தனை உடல்களுடைய பணத்தையோ வைத்து அது ஒரு சொர்க்க பூமியாக மாற்றலாம். ஆனால் இந்த நாட்டிலே தமிழகத்தில் இருக்கிற நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 12,524 ஊராட்சிகள் இதற்கு உட்பட்ட ஒரு 100,000 மேற்பட்ட இந்த கிராமங்களை குக்கிராமங்களை அந்த மாதிரியான சொர்க்க பூமியாக மாற்றுவதற்கு தமிழகத்தின் நிதிநிலை இடம் தருமா? ஏறத்தால 3,00,000 கோடி ரூபாய் கடனில் இன்றைக்கி இந்த மாநில அரசு செயல்படுகிறது. இதை எப்படி கொண்டு போகிறது, எப்படி நிதி ஆதாரத்தை நிதி மேலாண்மையை நாம் செலுத்துவது என்கிற ஒரு மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் முன்னெடுத்து அதை மக்கள் ஏற்றால்தான் கமலுடைய எண்ணம் ஈடேறும். நேரலை நிகழ்ச்சியில் நிறைவில் இருக்கின்றோம். நாளை நமது ஈடேறுமா கமலின் என்ற தலைப்பில் நான் பேசினோம். இங்கே வந்து அழைப்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். நாளை நமதே என்ற அந்த நம்பிக்கையான வாசகம் யாரும் முன்வைக்க முடியும். ஆனால் நாளை விடியும், நிச்சயமாக நம்பிக்கையோடு விடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் யார் மீது வைக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு 4 பேருக்கும் தென்னையின் சார்பில் மிகுந்த நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.